ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் அம்னோவின் சண்டிதனம் தொடர்கிறது. தான்ஸ்ரீ முகிதீன் யாசினை தொடர்ச்சியாக மடக்கி வந்ததைப் போல டத்தோஸ்ரீ இஸ்மாயில் ஜபரி யாக்கோபியும் செய்ய முடியாதபடி தடுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அம்னோ தொடர்ந்து எரிச்சலையும் சண்டிதனத்தையும் மாறி மாறி வெளிப்படுத்தி வருகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது நம்பிக்கை கூட்டணி கொள்ளைப்புற ஆட்சியின் இரண்டாவது அங்கத்துடன் செய்து கொள்ளப்பட்டதே தவிர அம்னோவுடன் அல்ல என்று பலமுறை எடுத்துச் சொல்லப்பட்டும் திருந்தாத அம்னோவின் பொது செயலாளர் டத்தோஸ்ரீ மஸ்லான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜூலை 31 முடிகிறது என்று நேற்று மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சுஷ்மா சட்டத்திருத்த தீர்மானம் குறித்த வாக்களிப்பில் நம்பிக்கை கூட்டணி எடுத்த நிலை குறித்து பிரதமர் தான் கருத்து சொல்ல வேண்டுமே தவிர மஸ்லான் அல்ல. முதலில் அந்த தீர்மானத்திற்கு ஆளும் தரப்பில் இருக்கும் அம்னோ ஏன் முழு ஆதரவு அளிக்கவில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு மஸ்லான் முதலில் தெரிவிக்க வேண்டும். நோன்பு பெருநாள் 22 பொருள்களுக்கு உச்சவரம்பு விலை அறிவிப்பு. 2022 நோன்பு பெருநாளை முன்னிட்டு அத்தியாவசிய பண்டங்கள் குறித்து அரசு எடுத்துள்ள விலை கட்டுப்பாட்டு திட்டம் ஏப்ரல் 26 முதல் மே 6 வரை அமல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 22 உணவுப் பொருள்கள் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருள் பட்டியலில் வைக்கப்படும் என்று உள்நாட்டு வாணிக மற்றும் பயணித்தாளர் நலத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். அடுத்த மாதம் 3 கொண்டாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை மற்றும் கையிருப்பை நிலைப்படுத்துவதற்காக 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கடல் உணவு வகை, உலர்ந்த உணவுப் பொருட்கள், காய்கறிகள், இறைச்சி உள்ளிட்ட பொருட்களும் இத்திட்டத்தில் அடங்கி இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். மை சஜாத்ரா விவகாரத்தில் அரசின் குழப்ப நிலை. பொது தணிக்கை குழு. மை சஜாத்ரா செயலியின் பயன்பாடு, அதன் தரம் மேம்பாடு, அரசாங்கம் அதை தேசிய அளவில் அறிமுகப்படுத்திய விதம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் குழப்பம் தருவதாக இருப்பதுடன் இது குறித்து யார் அல்லது எந்த தரப்பினர் முடிவு செய்தனர் என்பதிலும் தெளிவில்லை என்று பொது கணக்கு குழு PIC தலைவர் வாங் காவோ கூறியுள்ளார். கடந்த 2020 ஏப்ரல் மாதத்தில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ COVID-19 கண்காணிப்பு செயலியான மை செஜாத்ராவை உருவாக்க KPI சாஃப்ட் சென்ட்ரியன் பெருகாட்டை எந்த குறிப்பிட்ட அதிகாரி அல்லது தரப்பு நியமித்தது என்பதில் பெரும் குழப்பம் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் தொடர்பில் ஒப்பந்தம் உள்ளிட்ட எந்த தரவையும் அரசு வழங்கவில்லை என்றும் வாங் காவோ தெரிவித்து உள்ளார். அவதூறு வழக்கில் வென்ற 70,000 வெள்ளியை மக்களுக்கு வழங்க ரபிசி முடிவு. த நேஷனல் ஃபீடிலாட் கார்பரேஷன் சென்ட்ரியன் பெர்காட் நிறுவனத்திற்கு எதிரான அவதூறு வழக்கில் தமக்கு வழங்கப்படும் 70,000 வெள்ளியை கல்வி உதவி நிதிக்கும் சிறு தொழில் முனைவோர் உதவிக்கும் வழங்கப் போவதாக PKR உதவி தலைவரான ரபிசி ரம்லி தெரிவித்தார். இந்த நிறுவனத்தில் நிகழ்ந்த ஊழல் குறித்து 2011 அம்பலப்படுத்தினேன். அதன் தொடர்பில் எனக்கு எதிராக 3 வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அந்த 3 வழக்குகளிலும் தாம் வெற்றி பெற்றதாக பாண்டான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ரவிஜி ரம்லி தெரிவித்தார். தீபகற்ப மலேசியாவில் சிங்கப்பூர் அளவிலான காடு அழியவுள்ளது. ஏறக்குறைய 72,000 ஹெக்டர் அல்லது சிங்கப்பூர் அளவிலான காட்டுப்பகுதி தீபகற்ப மலேசியாவில் அழிக்கப்படவிருப்பதாக ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு கூறியுள்ளது. சில காட்டுப்பகுதிகள் விற்பனைக்கு சென்றுள்ள வேளையில் பல்வேறு காரணங்களுக்காக காட்டினை அழிக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக ரிம்பா டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. காடுகள் விற்பனைக்கு வந்திருப்பது தொடர்பில் விசாரணை நடத்தும்படி இதற்கு முன்பு தமது தரப்பு மாநில அதிகாரத்துவ தரப்பினரை கேட்டுக் கொண்டிருந்தது. எனினும் அதன் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. வெளிநாட்டு மாணவி மீது தாக்குதல், இருவர் மீது போலீஸ் வேட்டை. வெளிநாட்டு மாணவி மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்த இருவரை போலீசார் தேடி வருவதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் பேஹெங்லாய் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் துத்தா மாசில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது தப்பியோடிய இருவர் மாணவியின் முதுகில் கழுகியால் அடித்துள்ளனர். பெர்சியாரான் துத்தா மாஸ் கேராமாஸ் தேசிய இடைநிலைப் பள்ளி அருகில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது பள்ளியின் காவலர் வாயில் கதவை திறந்துவிட்டு சம்பந்தப்பட்ட மாணவியும் அவரின் தோழியும் தப்பிக்க வைத்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றனர்.
இந்த சம்பவம் குறித்து பினல் கோட் சட்டப்பிரிவுகள் 323, 393 ஆகியவற்றின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு தேடுதல் வேட்டை தொடர்வதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. தோழியை போன்று நடித்த பெண்ணிடம் ஏமாந்த அரசியல் செயலாளர். நெகிரி செம்பிலானைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அரசியல் செயலாளர் தோழியை போன்று நடித்து ஏமாற்றிய பெண்ணிடம் வெள்ளி 3000 இழந்துள்ளார். 50 அந்த அரசியல் செயலாளர் தனக்கு தெரியாத தொலைபேசி எண் மூலம் பெண் ஒருவரிடமிருந்து அழைப்பை பெற்றுள்ளார். அந்த பெண் தனது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு கைபேசியும் பணப்பையும் திருடப்பட்டதாக கூறி தனக்கு உடனடியாக 3000 வெள்ளியை வங்கிக் கணக்கில் சேர்த்து உதவும்படியும் கேட்டிருக்கிறார். மறுமுனையில் யார் பேசுவது என அந்த அரசியல் செயலாளர் கேட்டபோது தான் யார் என கண்டுபிடிக்குமாறு அந்த பெண் கூறியுள்ளார். அரசியல் செயலாளரும் தன் தோழியின் பெயரை சொல்லவே அது நான்தான் என அப்பெண் கூறியுள்ளார். அதை நம்பி அப்பெண் கேட்ட பணத்தை அனுப்பிய பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை அந்த அரசியல் செயலாளர் உணர்ந்துள்ளார். சபாவில் தீ விபத்து, 900 பேர் வீடுகளை இழந்தனர். சபா கம்போங் பங்காவில் நேற்று இரவு நிகழ்ந்த தீ விபத்தில் 100 வீடுகள் அழிந்தன. இதனால் அந்த வீடுகளில் தங்கியிருந்த ஏறக்குறைய 900 பேர் பாதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் விரைந்து ஈடுபட்டதால் அதிக வீடுகளுக்கு தீ பரவுவது தடுக்கப்பட்டது. கடந்த 2017 கம்போங் பாங்காவ் நீர்ப்பகுதியில் இருந்த வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக தங்கியிருப்பதற்காக கட்டப்பட்ட வீடுகளில்தான் நேற்று இரவு தீ பற்றியது. எனினும் இவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என சம்பூர்ணா தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் ஏடோன் மேசல் தெரிவித்தார். ரஷ்ய யுக்ரேனிய போர், உலகளவில் உணவு நெருக்கடி, உலக வங்கி தலைவர் எச்சரிக்கை. யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பால் ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடியால் இந்த உலகம் மானிட பேரழிவை சந்தித்து வருவதாக உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பஸ் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடி தொடர்ந்தால் உணவுப் பொருட்கள் தாறுமாறாக விலையேற்றம் கண்டு மில்லியன் கணக்கிலான மக்கள் வறுமை மற்றும் ஊட்ட சக்தியின்மையை நோக்கி தள்ளப்படுவார்கள் என டேவிட் மால்பஸ் எச்சரித்துள்ளார். கடந்த 2 நீட்டிக்கும் போரினால் உணவுப் பொருட்களின் விலையில் உலக அளவில் 37 அளவுக்கு உயர்வு ஏற்படும் எனவும் மாணவர்களின் கல்வியிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் உலக வங்கி அவதானித்துள்ளது. இலங்கையை அடுத்து நேபாளத்திலும் கடும் பொருளாதார நெருக்கடி. ஆசியாவில் சின்னஞ்சிறு நாடுகள் அடுத்தடுத்து பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வது குறித்து பன்னாட்டு சமூகம் அச்சம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு அடங்குவதற்குள் உலகின் ஒரே இந்து நாடு என்று சொல்லப்படும் நேபாளமும் தற்பொழுது கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. 2.9 மக்கள் தொகையை கொண்டிருக்கும் அந்த இமயமலை அடிவாரத்து குளிர் பிரதேச நாட்டில் அந்நிய செலவாணி கையிருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. பொதுவாக உலகம் முழுவதும் வலதுசாரி போக்கு எனப்படும் மத இன அரசியல் போக்கு தலையெடுத்து வரும் இன்றைய காலகட்டத்தில் தலைவர்கள் அரசியல் நடவடிக்கைக்கும் தங்களின் பதவியை தற்காக்கவுமே அதிக முனைப்பு காட்டுகின்றனே தவிர சொந்த மக்களின் நலனிலும் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பிலும் கோட்டை விடுவதை காண முடிகிறது. கவர்ச்சிகரமான குறைந்த விலையில் நிறைவான விளம்பர சேவைக்கு திரையில் காணும் எண்ணுடன் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.